Hi friends, welcome to Green Aura Garden. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த செடிகளுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த கோகோபீட்டை எப்படி நம்ம வீட்லேயே ரெடி பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா, நான் வந்து தேங்காய் நார் எடுத்து வச்சுருக்கேன். கோகோபீட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேங்காய் மட்டையிலிருந்தும் எடுப்பாங்க. இப்போ ஏன்னா எல்லாருக்குமே வந்து சுலபமாக கிடைக்கக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் நார் தான். ஏன்னா கண்டிப்பாக சமையலுக்கு நம்ம தேங்காவை பயன்படுத்துவோம். அதுலேருந்து உரிச்சு எடுக்கக்கூடிய அந்த தேங்காய் நாரை வந்து தூக்கி போடாமல் நம்ம சேர்த்து வச்சுருக்கலாம். இப்போ நம்ம இதிலேருந்து தான் நம்ம இந்த கோகோபீட்டை வந்து ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு முதல்ல நம்ம வந்து இந்த தேங்காய் நார் மொத்தமாக இருக்கிறது எல்லாத்தையுமே தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கோங்க. நம்ம அந்த மாதிரி பிச்சு எடுக்கும்போதே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதுலேருந்து அந்த தேங்காயோட நாரோட துகள் எல்லாமே கொட்டும். அதை தான் வந்து கோகோபீட்டை தனியாக நம்ம செடிக்கு பயன்படுத்த போகிறோம். இப்போ இந்த மாதிரி தனியாக பிச்சு எடுத்தோன்னா இது என்ன, நம்ம கையில் வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்திங்கன்னா அதில் இருக்க அந்த தேங்காயோட அந்த எக்ஸ்ட்ரா அந்த தூள் எல்லாமே கொட்டும். ஸோ தனியாக வரும் பாருங்கள். ஸோ இதை தான் வந்து நம்ம செடிகளுக்கு பயன்படுத்த போகிறோம். இல்லை உங்களுக்கு இப்படி பிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதை பிரித்து எடுக்க முடியல அப்படின்னா சுற்றியை வச்சு கொஞ்சம் லைட்டாக நீங்கள் தட்டினீங்கன்னா அந்த நார் கொஞ்சம் இலகிடும், லூஸ் கொடுக்கும். அதுக்கப்புறமா நம்ம கையில் வந்து ஈஸியாக பிச்சு எடுத்துடலாம். சுற்றி வச்சு தட்டி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பிக்கிறதுக்கு ஈஸியாகவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா தட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறமா திரும்பவும் ஒரு கையில் வச்சு நல்லா தேய்ச்சிங்கனாலே உங்களுக்கு உதிரி உதிரியாக கொட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஓரளவுக்கு கோகோபீட் வந்து கிடச்சிருக்கு. இப்போ இதை வந்து நம்ம அப்படியே டைரெக்டாக வந்து செடிக்கு பயன்படுத்தக்கூடாது. இப்போ நம்ம கடைகளில் வாங்கக்கூடிய கோகோபீட்லாம் பார்த்திங்கன்னா இதுக்கப்புறமும் கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணி தான் நமக்கு கொடுப்பாங்க. அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி எடுத்து அந்த தூளை வந்து நம்ம ஒரு ரெண்டு நாளைக்கு வந்து தண்ணியில் ஊற வச்சிருக்கணும். அதுக்கப்புறமா தான் நம்ம செடிகளுக்கு பயன்படுத்தணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் நாரில் வந்து உங்களுக்கு லைட்டாக உப்புத்தன்மை இருக்கும். அந்த உப்புத்தன்மை எல்லாத்தையும் நீக்கிட்டு அதுக்கப்புறமா தான் அவங்க செயலுக்கு கொடுப்பாங்க. நம்ம செடிகளுக்கும் பயன்படுத்தினா அப்போ தான் செடி நல்லா வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம இந்த மாதிரி தண்ணியில் போட்டு ஒரு ரெண்டு நாள் பக்கமாக ஊற வச்சு எடுக்கணும். தண்ணியில் ஊற வைக்கும்போது அதோடய கலர் வந்து பார்த்திங்கன்னா மாறும். அதே மாதிரி அந்த உப்பு அந்த தன்மை எல்லாமே வெளியே வந்துடும். நம்ம இந்த தண்ணியை வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா காய வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி ஒரு ரெண்டு நாள் நம்ம வந்து தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை வந்து நம்ம ட்ரை பண்ணி எடுத்துடணும். இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் ரெடி பண்ணிவிட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நாள் பக்கமாக நல்லா தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து காய வச்சுருக்க கோகோபீட் தான் இது. நல்லா உதிரியாக இருக்குது, அதே மாதிரி அந்த உப்புத்தன்மை எல்லாமே இறங்கி இருக்கும். இனி இந்த கோகோபீட் வந்து நம்ம தாராளமாக செடிகளுக்கு வந்து பயன்படுத்தி செடி வைக்கலாம். இப்போ நாங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு துளசி செடியை வந்து வச்சு காமிக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, துளசி செடியை எப்படி மெயின்டைன் பண்ணுற வளர்த்துறதுக்கு ஒரு சில டிப்ஸ் எல்லாம் கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அந்த கோகோபீட்டை கொஞ்சம் எடுத்துகிட்டோம். அது கூட வந்து மண்புழு உரம் அதுவும் சேர்த்துருக்கேன். கூடவே கொஞ்சம் நம்ம நார்மலாக செடி வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய மண் கொஞ்சம் எடுத்துருக்கேன். இது எல்லாத்தையுமே நல்லா ஈவனாக கலந்து விட்டுருங்க. கோகோபீட் நம்ம யூஸ் பண்ணுறதுனால என்ன பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே மாதிரி செடிகள் வளர்கிறதுக்கு நல்ல ஒரு உரமாகவும் இருக்கும். செடியோட க்ரோத்தும் பார்த்திங்கன்னா நல்லா இருக்கும். இப்போ நம்ம நான் துளசி மாடத்தில் தான் நான் வைக்க போகிறேன். ஸோ இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த கோகோபீட் எல்லாத்தையுமே இதில் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நார்மலாக ஒரு துளசி செடி தான் நான் எடுத்திருக்கேன். நம்ம எப்பயுமே துளசி செடியை வந்து நம்ம வைக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விதையெல்லாம் இருந்ததுன்னா அதை வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வைக்கணும். அப்போ தான் அது வந்து சீக்கிரமாகவும் வளரும். இல்லைன்னா நம்ம போட்டிருக்க இந்த மண்புழு ரசத்தை எல்லாமே அந்த விதையிலேயே போயிடும். அதனால் சீக்கிரமாக அந்த இலையெல்லாம் வராது. அதனால் சுத்தமாக இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம அதுக்கப்புறமா அந்த செடியை வைக்க ஆரம்பிச்சிடலாம். வேர் வந்து மடங்காத மாதிரி நேராக வச்சுட்டு நம்ம செடியை வச்சுட்டு நல்லா வளரும். இப்போ நம்ம அதுக்குள்ளே இந்த கோகோபீட் மண் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிடலாம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வச்சாச்சு. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த துளசி செடியை மெயின்டைன் பண்ணுறது எப்படின்னு பார்த்திங்கன்னா அது அடுத்து வளரும் போதும் கண்டிப்பாக அந்த விதை வந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம அடிக்கடி அதை வந்து கட் பண்ணி விட்டுகிட்டே இருக்கணும். அந்த விதையை வந்து நம்ம அதிகமாக வளர விட்டுட்டோம்னா செடி வந்து சீக்கிரமாக அந்த இலையெல்லாம் வராமல் இருக்கும். அதனால் கட் பண்ணி விட்டுட்டால் தான் உங்களுக்கு சீக்கிரமாக வளர்ச்சி இருக்கும்.
இப்போ நான் இந்த கோகோபீட்டை பயன்படுத்தி தான் பார்த்திங்கன்னா மற்ற செடிகளையுமே நாங்கள் வச்சுருக்கேன். நம்ம இதை பயன்படுத்துறதுனால என்ன ஒரு யூஸ்னு பார்த்திங்கன்னா, உங்களுக்கு தண்ணி வந்து எப்பயுமே அந்த ஈரப்பதம் வந்து செடியில் இருந்துக்கிட்டே இருக்கும். அது இல்லாமல் நல்ல ஒரு உரமாகவும் இருக்கும். நம்ம செடிகள் நம்ம எந்த செடி வச்சாலுமே அதுக்கு நல்ல ஒரு உரமாகவும் இருக்கும். மாடி தோட்டம் வைக்கிறவங்களுக்கு இந்த கோகோபீட் ரொம்பவும் யூஸாக இருக்கும். மாடியில் அதிகமாக வெயிட் ஏற்றாமல் இருக்கிறதுக்கு மெயினாக அந்த கோகோபீட்டை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இனி நீங்களும் வந்து வீட்டில் இருக்க தேங்காய் நேரம் தூக்கி எறியாமல் இந்த மாதிரி கோகோபீட்டாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. செடி வளர்த்தணும் கார்டனிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களுக்கு ஒரு கண்டிப்பாக ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஐ ஹோப் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்த இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.